நெல்சன் இயக்கத்துல வெளியாகி இருந்த பீஸ் திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனங்களை தான் சமூக வலைதளங்கள்ல வந்து பெற்று வந்துட்டு இருந்தது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக இருந்தாலும் அதோடைய முதல் நாள் வசூல் எவ்வளவு இருக்கும், மற்ற படங்களுடன் ஒப்பிட்டு வேற அதை வந்து பார்ப்பாங்க. மற்ற படங்களை விட பீஸ் படம் வந்து அதாவது குறிப்பிட்ட ஒரு லீடிங் ஹீரோவா இருக்கக்கூடிய நபர்களினுடைய அந்த படங்கள் வந்து எந்த அளவுக்கு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம்ங்கிறது நிறையவே இருக்கும். அந்த வகையில தான் சமீபத்தில் வெளியான பீஸ் திரைப்படம் வந்து கேஜிஎஃப் 2 படத்தை விட வந்து நல்ல வசூல் செஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு மாதிரியான கேள்விகள்லாம் வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டு இருந்தது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நெல்சன் இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் தான் வந்து முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் ரசிகர்களுக்கு மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் ஒரு நல்ல வசூலை வந்து பெற்றிருந்தது. சென்னையில் 2 கோடி, செங்கல்பட்டில் ஒரு 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலில் ஒரு 150 கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வெளியான வலிமை படத்தை விட வந்து பீஸ் படம் முதல் நாளில் ஒரு நல்ல வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக வலிமை படம் பார்த்தீங்கன்னா 1.82 கோடி அளவில் வந்து வசூல் சாதனை படிச்சிருந்துச்சிடும். பீஸ்ட் வந்து முதல் நாள் வசூல்லையே 1.96 கோடி அளவில் வந்து வசூல் சாதனை படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அதற்கு மறுநாள் அப்படியே வெளியான கேஜிஎஃப் 2 படம் வந்து எந்த அளவுக்கு வசூல் செஞ்சிருக்கும், பீஸ்ட்டை விட அது அதிகமாயிருச்சா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை பார்த்தோன்னா பீஸ் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இரண்டாவது நாள் அந்த வசூலுங்கிறது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. குறிப்பாக நிறைய திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா பீஸ் திரைப்படம் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. நிறைய ஷோக்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது, ஆனால் அந்த ஒரு ஷோ டைமிங்லாம் வந்து கம்மியாக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஏன்னா இதற்கு காரணம் என்னென்னா விநியோகஸ்தர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பீஸ் படத்தை வந்து எடுத்துரும் அப்படிங்கிற ஒரு சில அறிக்கைகள்லாம் கூட வெளியாச்சு. ஆனாலும் கூட பீஸ் படம் வந்து ஒரு நல்ல வசூலை பெற்றிருக்கு. ஆனால் கேஜிஎஃப் 2 படத்தை விட அதை பெற்றிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கேஜிஎஃப் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஹிட் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேஜிஎஃப் சாப்டர் 1 படம் வந்தப்பே பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றது அந்த படம் அப்படின்னு சொல்லணும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய்ஸினுடைய ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பேனர்லாம் வச்சு உலக சாதனையே படித்தாங்க அந்த ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 2 வந்து கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வந்து அது ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகளை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த படம் நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருக்கு, நல்ல ஒரு வசூலும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டை விட கேஜிஎஃப் 2 வந்து ஒரு நல்ல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலில் வந்து நல்ல வசூல் செஞ்சிருந்தாலும் கூட கேஜிஎஃப் 2 அடுத்தடுத்த நாட்கள் என்று அதிகமாக வசூல் செஞ்சு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த 2 நாட்களில் உலகளவிலேயே கேஜிஎஃப் 2 வந்து செய்திருக்கக்கூடிய அந்த வசூல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 275-280 கோடி அளவில் வந்து அது வசூல் சாதனை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த விடுமுறை தினங்களெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உலகளவில் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை வந்து கேஜிஎஃப் 2 படம் வந்து கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் நாளில் என்னதான் பீஸ் அதிகமாக வசூல் செஞ்சிருந்தாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஒரு வசூல் சாதனைங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் கேஜிஎஃப் 2 பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் அந்த வசூல் சாதனைங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு, இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது.